ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்லாம் அலைக்கம், வணக்கம். வாங்க ஃப்ரைடே என்ன நடந்துச்சு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அல்ஃபி குட்டிக்கு லஞ்சுக்கு சிக்கன் நகேட்ஸ் பொரிச்சு ப்ரெட்டு அந்த மாதிரி பன்னு காஸ்கோ பன்னு தான். அந்த பன்னை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நகேட்ஸ் பொரிச்சதை அதில் வச்சு கெச்சப் மேயனீஸ் போட்டு அதை ஒரு சாண்ட்விச் மாதிரி அவளுக்கு கொடுத்து விட்டேன். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பன் வித் நகேட்ஸு. ஒன் ஆஃப் த ஈஸி லன்ச்சு, பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து நட்ஸு வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு புட்டிங் டப்பா கொடுத்தேன். இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் கிடையாது அவளுக்கு. இதை நம்மளும் காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சு பேக் பண்ணியாச்சு. நட்ஸு புட்டிங் எல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டேன். வேமேமா ஒரு இன்றைக்கி ஒரு சடை தான் சொல்லிட்டு சீ விட்டுட்ருக்கேன். டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி ரெய்யா நெஞ்சு வர டைம் 9:30 தான். உங்கள் டேடி வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவருக்கு முன்னாடி நீ போகிற அவருக்கு முன்னாடி பாப்பா ரூம்ல இருந்து பின்னாடி ஸ்கூல்ல பிள்ளைங்க ஜப்பானீஸ் ஸ்கூல்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. காலையில 10 மணிக்கு தள்ளி தள்ளி சுத்தி சுத்தி விளையாடுறாங்க. டாடி ஆஃபீஸ் போனோடனே இவர் இங்கே உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. டீ எடுத்திருக்கேன் இப்போதான், மார்னிங் டீ. அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிக்கணும். இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷல் ரெசிபிஸ்லாம் வருது பாருங்க. சிக்கன் பிரியாணிக்கு முதலேயே ரைஸை வந்து ஊற வச்சுட்டேன். 1 கிலோ அரிசியை ஊற வச்சுருக்கேன். ஸோ சிக்கன் வந்து 1.5 கிலோ எடுத்திருக்கேன். பாருங்கள், தக்காளி வந்து 600 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து 600 கிராம் எடுத்திருக்கேன், அதை நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். மல்லிச்செடி வந்து 75 கிராமு, மின்ட்டு அதாவது புதினா வந்து 75 கிராமு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். 75 கிராம் வந்து ஜிஞ்சரும் கார்லிக் வந்து 100 கிராம் அப்படின்னு அளவு எடுத்து அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 வெங்காயம் பல்லும் 1 பச்சை மிளகாயும் கொஞ்சோன்னு வந்து கேஷ்யூவும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இன்றைக்கி எப்பயும் கேஷ்யூ சேர்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து 3 பே லீஃப் எடுத்திருக்கேன். இந்த இலை கிடச்சா அதுவும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இது அன்னாச்சி பூ அது ஒன்று எடுத்திருக்கேன். தயிர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். ஆயில் வந்து 200 கிராம், கீ 100 கிராம். கடைசியில் கீ வந்து கொஞ்சம் ரைஸ் தம் போடும்போது ஊற்றிக்கலாம். இப்போ மல்லிப்பொடி வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா பட்டை ஏலக்காய் கிராம்பு 3 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். கரம் மசாலா 1.5 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் வந்து 2 டேபிள்ஸ்பூன். நம்ம காலத்துக்கு ஏற்ற 3-4 டேபிள்ஸ்பூனோ கூட போட்டுக்கலாம் சில்லி பவுடர். சால்ட்டு வந்து 3-4 டேபிள்ஸ்பூன், அவங்கவுங்க சால்ட்டு தேவைக்கேற்ப. எண்ணெயும் கீயும் ஊற்றிக்கிறேன். நான் எண்ணெய் கீயும் அளந்து தான் ஊற்றுவேன் பிரியாணி பண்ணும்போது எப்பயுமே. இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, இந்த லீவ்ஸ்லாம் போட்டுக்கிறேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுலேயே சால்ட்டையும் கொஞ்சம் மட்டும் எடுத்து போடுறேன். ஏன்னா கொஞ்சம் ஆனியன் வந்து சீக்கிரம் ரோஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு வெங்காயத்து மேலே லைட்டாக உப்பு எடுத்து போடுறேன். எடுத்து வச்சதில் சைடில் நான் ராய்த்தா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே எண்ணெய் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ ஆனியன் நறுக்கிட்டு அதில் வந்து மல்லிச்செடி அதை கொஞ்சம் நறுக்கி போட்டுட்டு கர்டு போட்டு சீரக பொடி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் அதிகமாக போட்டேன் நான். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு போடாதீங்க, கொஞ்சோன்னு போடுங்க. கொஞ்சோன்னு சீரக பொடி, கொஞ்சோன்னு வந்து பெப்பர் பொடி போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ராய்த்தா. அப்புறம் சால்ட்டு, லைட்டாக வந்து சில்லி பவுடரு, மிளகாய் பொடி அதையும் போட்டு கிண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ராய்த்தா. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான், ராய்த்தா ரெடி பண்ணிட்டேன் சைடில். இப்போ வந்து அங்கே வெங்காயம் வெந்துட்டு இருந்துச்சு, அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிறேன். ஆனால் இன்னும் கோல்டன் ப்ரௌனாக வேகணும், ஸோ அது வரைக்கும் வந்து அதை மூடி வேக வச்சுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற மல்லிச்செடி கொரியாண்டரை போட்டுக்கலாம். போட்டு பச்சை மிளகாயும் போட்டு அதை கிண்டிக்கலாம் நல்லா. ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் படியே போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. இப்போ எடுத்து வச்சுருக்கிற மின்ட் லீவ்ஸை எடுத்து போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா கிண்டிக்கோங்க. என்கிட்ட ஃப்ரெஷ் இல்லை, அதனால தான் நான் ட்ரை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கிடச்சா ஃப்ரெஷ்ஷே யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு கிண்டுறேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற 600 கிராம் தக்காளி எடுத்து போட்டு கிண்டி அதை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வைக்கணும். தக்காளியை போட்டு கிண்டிட்டு அதை மூடி வச்சு கொஞ்சம் வேக விட்டேன், சாஃப்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், தக்காளி மூடி வேக வச்சுட்டேன், சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ அதில் எடுத்து வச்சுருக்கிற மல்லிப்பொடியும் சில்லி பவுடரும் மட்டும்தான் இப்போ போடணும். கரம் மசாலா இப்போ போடக்கூடாது, கறி போட்டதுக்கு அப்புறம் தான் போடணும். இப்போ சிக்கனையும் போட்டு இதில் கிண்டிக்கணும் நல்லா. பாருங்க, சிக்கனை போட்டாச்சு, சிக்கனை போட்டு நல்லா கிண்டிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்சிருக்கோம், அதை இதை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற 200 கிராம் தயிரையும் ஆட் பண்ணி, எடுத்து வச்சிருக்கிற இந்த பட்டை இலக்காய் கிராம்பு பொடியும் உப்பையும் இப்போதான் ஆட் பண்ணணும். கறி போட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறது. இந்த பிரியாணி மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல் தான், இது மஸ்ட் கிடையாது. இது இல்லாமே பிரியாணி சூப்பராக இருக்கும், இது ஆப்ஷனல் தான். எல்லாமே போட்டாச்சு. ஸோ இப்போ கறி வேகட்டும், அடுப்பை மூடி கறியை வேக வச்சிடலாம். தயிர் வெங்காயம் இது ரெண்டே தண்ணி பிரிஞ்சு வரும், ஸோ தண்ணியே ஊற்ற தேவையில்ல, இப்படியே வந்து சிக்கனை வேக வச்சுக்கலாம். ஒரு 10 minutes சிக்கனை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள் அதுலேருந்து எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு, அந்த தண்ணியிலே தான் சிக்கன் வேகுது, தண்ணியெல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் சிக்கன் வேகணும். ஸோ லைட்டாக கிளறி விட்டுட்டு மூட வேணாம், இதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டு அப்படியே வேகட்டும். மூடி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திறந்து வச்சு வேவைங்க. புதுசாக சமைக்கிறவங்களுக்கு இது சிக்கன் வெந்திருக்கான்றதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். ஸோ வந்து ஒரு 10 minutes வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், அப்பப்போ சிக்கன் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு அடி பிடிக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சிக்கன்ன்றதுனால ஸோ இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு, சிக்கனு 90% வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம். பிரியாணி குழையாமல் இருக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம், தண்ணி அளவு கரெக்டாக ஊற்றிக்கணும். ஒரு கப் இதில் அரிசி எடுத்தோம்னா 1.5 கப் தண்ணி போதும், ஏன்னா நம்ம அரிசியை வேறு அரை மணி நேரம் டு ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறோம். அதனால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி தாராளம். ஆனால் இப்போ இந்த சிக்கன் வெந்ததுலேருந்து வந்த தண்ணியும் அதில் இருக்கிறனால நம்ம மொத்தம் இப்போது எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் 1 கப் வந்து கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போனா கரெக்டாக இருக்கும். 1 to 1.5 கப் வந்து கம்மியாக ஊற்றிக்கலாம். ஸோ நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன், அந்த தண்ணியை அப்படியே ஊற்றிட்டேன். இதில் இன்னொரு ஒரு ஐடியாவும் இருக்குது, நம்ம வந்து இதை அளவு கம்மியாக செய்யும் பொழுது நம்ம இந்த கறியை வெந்ததுக்கப்புறம் எடுத்து, நான் முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் அப்படி தான் செய்வேன், அதை அப்படியே வடித்து எடுத்துருவேன், அதுலேருந்து தண்ணியும் எடுத்துருவேன். எடுத்துட்டு அந்த சிக்கன் வச்ச தண்ணியோடு சேர்த்து நம்ம தண்ணியோட அளவு 1 கப்புக்கு 1.5 கப்பை அளந்து ஊற்றிக்கலாம். அந்த மாதிரியும் நான் செய்வேன். எடுத்து அந்த சிக்கனை தனியாக எடுத்துருவேன், அந்த தண்ணியை தனியாக எடுத்துருவேன் வடிகட்டி, அந்த தண்ணியோடு அளந்துட்டு நம்ம வந்து இந்த சட்டியில் அந்த தண்ணி அளவெல்லாம் ஊற்றிட்டு அந்த தண்ணி கொதிச்சு வரும் பொழுது அரிசியை போட்டு, அரிசி வந்து 1/4 பங்கு வெந்ததுக்கப்புறம் இந்த வடித்து வச்சுருக்க சிக்கனை அப்படியே போட்டு கிளறிடலாம். அது ஒன் டைப்பாக பண்ணலாம், பட் வந்து அது கொஞ்சம் தேவையில்லாத வேலை தான். பட் இது வந்து நம்மளுக்கு பழகிட்டோம்னா இது ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு டவுட்னாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
தண்ணியெல்லாம் ஊற்றி கிளம்புனதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்டு பார்த்தேன். தண்ணியோட ஒரு கல் கூட தான் இருக்கணும் இந்த தண்ணி டேஸ்ட் பண்ணும்போது, அப்போ தான் ரைஸ் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். எனக்கு ஒரு ஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, ஸோ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ரைஸ் போட்டதுக்கப்புறம்லாம் உப்பு போடக்கூடாது. லைட்டாக கொதிக்கட்டும், அரிசியை போட்டு மூடிடலாம். வாங்க இப்போ ஓபன் பண்ணி தண்ணி கொதிக்குதா பார்க்கலாம். பாருங்க நல்லா இப்படி நொர வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைம் வந்து அரிசியா போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிலோ அரிசியா போட்டுக்கலாம். ஒரு கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கனுக்கு ஒரு 10 பேர் சாப்பிட்லாம், 8 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இதான் வந்து அளவு, கன்சிஸ்டன்சி. நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நீங்கள் 1/2 கிலோ அரிசி எடுக்கிறீங்கன்னா இதே அளவில் எல்லாமே வந்து 1/2 கிலோக்கு ஏற்ற மாதிரி பாதியாக எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியை போட்டுட்டு நல்லா கொதிச்சு தண்ணி வத்தட்டும், மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம். அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், பார்த்து கிளறுங்க. ரொம்ப கிளறினீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். நல்லா தண்ணி வற்றி மேலே கொஞ்சோன்னு தண்ணி இருக்கும்போது மூடி தம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜெல்லாம் வந்து கொஞ்சம் தம் போட வேணாம், அப்பப்போ எடுத்து கிளறிக்கலாம். இன்னும் தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வச்சுட்டு 15 மினிட்ஸ் தம் போட்டால் போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறம் இப்போ தம் போட்டுடலாம். அலுமினியம் ஃபாயில் எப்படி வச்சு மூடிட்டா அலுமினியம் ஃபாயில் வச்சு இப்படி மூடிட்டீங்கன்னா நல்லா தம் ஆயிடும். இப்பொழுது ஏதாவது வெயிட்டுக்கு இப்படி ஏதாவது கல் வச்சிருங்க. பார்த்து கிளறுங்க, அரிசி உடஞ்சா நல்லா இருக்காது பிரியாணி. ஸோ வந்து இந்த ஸ்டேஜில் லைட்டாக கிண்டிட்டு மேலே கீயை போட்டு அடுப்பை அமர்த்திடணும். அமர்த்திட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைங்க சூட்லேயே, அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்க. இந்த டைம்ல லைட்டா மேல கீ போட்டு கொஞ்சம் மல்லி செடியும் போட்டு மூடி வச்சா சூப்பரா இருக்கும். அடுப்பெல்லாம் அமர்த்தியாச்சு, ஜஸ்ட் மூடி வச்சிருங்க ஒரு 5-10 மினிட்ஸ், அப்புறம் சர்வ் பண்ணுங்க. ஜப்பான்ல கீ எண்ணெய் எல்லாம் இப்படிதான் உறைஞ்சிரும் குளிர்காண்டி, அதான் இப்படி வரமாட்டேங்குது. ஸோ கீ போட்டுட்டு உங்கள்கிட்ட மல்லிச்செடி இருந்தால் லைட்டாக மேலே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சும்மா மூடி வைங்க, அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேயான் பேபி சும்மா அப்படியே வெளியே ரேயானை வச்சுட்டு வாக்கிங் வந்தேன். செம்ம வெதராக இருக்குது, நல்லா க்ளவுடியாக பட் ரொம்ப குளிர் தெரில, பட் நல்லா இருக்கு வெயர். ரேயான் குட்டி தூங்குன்ட்டு அவனை ஸ்டாலரில் வச்சு தூங்கிடுச்சு, அப்படியே நடந்துட்டுருக்கேன் நான். கொஞ்சம் எல்லா இடமும் இந்த பூ தான் இப்போல்லாம் சீசன், சூப்பராக இருக்குது பாருங்கள். ரோஸ் ரோஸ் பாருங்கள், இந்த மாதிரி வந்து வெண்டிங் மிஷின் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஜப்பானில். ரேயான் குட்டி ஸ்டாலர்லேருந்து இப்போ என் பேக்குள்ள க்ளவுடி வெதர், அவனுக்கு குளிர்ந்த ஒரு பக்கம், அதனால நான் என்கிட்ட வந்துட்டான் தூங்கி எழுந்துட்டான். நாங்கள் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாக மரம்லாம் நல்லா குச்சி குச்சியாக ஆயிடுச்சு, ஃபுல்லாக குச்சி குச்சியாக இருக்கு. ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல் இருக்கு, க்ரூ இன்டர்நேஷ்னல் டே கேர் இன் இங்கிலீஷ்னு போட்டிருக்கு. நானும் ரேயானும் சும்மா ரோம் அடிச்சுட்டு சுற்றிகிட்ருக்கோம். அந்த பக்கம் ஏதோ ஒரு வழியில் இங்கிலீஷ் ஸ்கூலு
இன்டர்நேஷ்னல் போட்டு க்ரூ இன்டர்நேஷ்னல் போட்டு டே கேரும் சேர்த்து இருக்கு. இங்கேயும் ஒரு வெண்டிங் மிஷின், கோகோ கோலான்னு போட்டு ஜூஸ்லாம் இருக்கு, ஜூஸு காஃபி எல்லாம் இருக்குதுல. இந்த மாதிரி கல் வச்சு கட்டின பில்டிங்கும் இருக்கு பாருங்க இந்த நாட்டிலையும். பசிச்சிருச்சு குட்டிக்கு, அந்த பக்கம் லாசன் இருந்துச்சு, அங்கே ஒனிகிரி வாங்கி ஊட்டி விட்டேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜப்பானில் இந்த டியூனா மெயினிஸ் ஒனிகிரினா ரியானுக்கு ரொம்ப இஷ்டம். அதை பார்த்தோன்னே அவன் வந்து வேணும்னு பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டான் கடையிலையே. இங்கே ரேயான் வெண்ணிலா, ஆ வெண்ணிலா இருக்கு, ரேயானோட வெண்ணிலா இருக்கு. ஐ அங்கே போய் வாங்குவோமா? ஆல்மோஸ்ட் பிக் பிக் வாக்கிங் போயிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். ஆமாம் இருட்டிடுச்சு, நடந்ததுனால குளத்தில் ஜாக்கெட் கட்டிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ரேயான் குட்டி டிவி பார்த்துட்டு இருக்காங்க ஜாலியாக. சூப்பர் ட்ரெஸ் இன்னைக்கு போட்டிருக்காங்க, அதான் சொல்லிகிட்டு இருக்கேன் அவன்கிட்ட. நான் டீ குடித்த டம்ளர் எடுத்து அவனும் வந்து குடிக்கணும்னு வச்சிட்ருக்கான், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் டீனா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நைட்டு நாங்கள் வெளியே போயிருந்தோம், அதை நான் தனி வீடியோவாக போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் பாய்.